ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல்குடில். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? பாவ் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு குக்கர்ல அரை கப் கேரட், அரை கப் கேப்சிகம், அரை கப் கோஸ், அரை கப் பீன்ஸ், அரை கப் வெங்காயம், அரை கப் வேக வைத்த கொண்டு கடலை, அரை கப் பச்சை பட்டாணி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கிளாஸ் வாட்டர், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கர்ல 5 விசில் கச்சிடலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறம் இதை எடுத்து நல்லா மசிச்சிடலாம். ஒரு தவால ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் மெல்ட் ஆனோட இதோட கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி நல்லா வதங்கினோட இதோட அரை கப் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட நம்ம மசிச்சு வச்சிருக்க காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொதிக்கும் போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்போ 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோட இதை போய் எடுத்துடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து நம்ம எடுத்திருக்க பாவ் பன்னை நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா டோஸ்ட் ஆனோட இதை போய் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட பாவ் பஜ்ஜி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.